பும்ராவை மிஞ்சும் சிராஜ் சொந்த ஊரில் தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை, அவருடைய அம்மாவின் மகிழ்ச்சி பேட்டி. நேற்று நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா, இந்தியா டாஸ் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா 349 ரன் பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆனாங்க. இதுல பாத்தீங்கன்னா சுப்மன் கில் டபுள் செஞ்சு அடிச்சாரு. 350 டார்கெட் கொண்ட நியூசிலாந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா விக்கெட் இழந்தாங்க. அதாவது டெவன் கான்வாவோட விக்கெட் பாத்தீங்கன்னா நம்ம முகமது சிராஜ் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்தாரு. அதுக்கப்புறம் மிட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தாமஸ் பேட்டன் விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 131 ரன் பாத்தீங்கன்னா 6 விக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் நம்ம இந்திய டீம் வந்து எடுக்கவே இல்ல. 161 பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பிளேஸ் சொல்லி அதுக்கப்புறம் சாட்னர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46th ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சிராஜ் போட்டார். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா சாட்னர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 58 ரன் பார்த்தீங்கன்னா எடுத்தார். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா வந்து மேட்ச் திருப்பி உள்ள வந்தான்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். கிலிப்ஸோட விக்கெட் பார்த்தீங்கன்னா அவர் தான் எடுத்தார். முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வச்சிருந்தார். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வினிங் பண்ணுன்னு சொல்லலாம். ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பும்ராவோட பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து ரொம்ப சூப்பராக ஓடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வேர்ல்டு கப் வந்து நம்ம முகமது சிராஜ் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம முகமது சிராஜோட அம்மா கேட்கும்போது முகமது சிராஜோட அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் நேற்று வளர்ந்த மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். நேற்று கண்டிப்பாக அவரோட அப்பா இருந்தால் கண்டிப்பாக வந்து பெருமைப்பட்டிருப்பாரு. அவரோட விளையாட்டை பார்த்து கண்டிப்பாக வந்து நாங்கள் முகமது சிராஜ் வந்து வேர்ல்டு கப் போகலாம் அதான் என்னோட ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அம்மாவோட சொல்லியிருக்காங்க.